கோழிகளுக்கு அசோலா வந்து பார்த்தோன்னா தொட்டியிலேருந்து எடுத்து ஒரு ரெண்டு வாட்டி அல்லது மூணு வாட்டி அதனுடைய சாணம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தண்ணியில் வந்து பார்த்தோன்னா இருகிற மாதிரி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் தண்ணியெல்லாம் இருகிற மாதிரி வச்சுட்டு தண்ணியெல்லாம் இருகினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோழிகளுக்கு எடுத்துகிட்டு வந்து நேரடியாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கூட தவிடு, மக்காச்சோளம், அரிசி, உடைச்ச அரிசி சரிங்களா, நெல், இது மாதிரி கலந்தும் கொடுக்கலாம். நேரடியாகவும் கொடுக்கலாம் அல்லது கலந்தும் கொடுக்கலாம். அதாவது 50% வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா பசுந்தீவனத்தையும் அடர்த்தீவனத்தையும் கலந்து கொடுக்கும்போது கணிசமாக உங்களுடைய தீவன செலவுலேருந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா தீவன செலவு குறைவோம். இதன் மூலயமா வந்து பார்த்தோன்னா உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கலாம் சரிங்களா. சாப்பிடாத கோழிங்களுக்கும் இது வந்து மொத்தமாக கொஞ்சம் அதுங்களுக்கு காலையில் உணவு கொடுக்காமல் ஒரு 11 மணிக்கு மேலே அது சாப்பிடக்கூடிய உணவு கூட இதை கலந்து கொடுக்கும்போது எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நாள் அல்லது ஒரு 8-9 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். சாப்பிட ஆரம்பிச்சிடும். நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் அதனுடைய எக்கினுடைய ஈல்டும் தெரியும். அதே சமயத்தில் அதனுடைய வெயிட்டு கெய்னிங்கும் உங்களுக்கு தெரியும். எக்கனாமிக்கலாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ரிடக்ஷன் ஆகிறது, தீவன செலவு குறையிறது நல்லாவே தெரியும். இது அசோலா பெட்டு ஒரு 3 பெட்டு போட்டிருக்கோம். இந்த சைடில் பார்த்தோன்னா இன்னும் ஒரு பெட்டு போட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு வெளிப்பக்கத்தில் இருந்து அது தீனியை எடுக்குது பாருங்கள் சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.